சனாவில் உள்ள ஏமன் குடியரசுடன் நேரடியான தொடர்புகளை மேற்கொள்ள அமெரிக்காவானது பல தடவை முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களோட முயற்சியில் அனைத்துமே தோக்கடிக்கப்பட்டிருக்கு ஹேமன் மற்றும் காசாவில் இருக்கின்ற குழந்தைகளாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் அவர்களை கொன்று குவித்தவர்களோடு நாங்கள் நேரடியான தொடர்பில் ஈடுபடுவது எங்களுக்கு மரியாதை இல்லை என்று கவுதி கிளர்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்காவானது எப்படியாவது கவுதி கிளர்ச்சியாளர்களோடு தொடர்புபட்டு கவுதி கிளர்ச்சியாளர்கள் சங்கடர் வழியாக இஸ்ரேலுக்கு போகின்ற கப்பல்கள் மீது செய்கின்ற தாக்குதலை நிறுத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று அமெரிக்க வானது முயற்சி செய்திருக்கிறார்கள் இதை கண்டித்தான் அமெரிக்கா கவுதி கிளர்ச்சியாளர்களோடு நேரடியான தொடர்பில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்திருக்காங்க ஆனால் அதில் அமெரிக்காவுக்கு வெற்றியானது கிடைக்கல சவுதி அரேபியாவுக்கு மேமெனுக்கும் இடையிலான போராணம் இடம்பெறும் அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக மேல பல அப்பாவி பொதுமக்களையும் பல குழந்தைகளையும் கொன்று குவித்தார்கள் இப்ப இதே அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு தேவையான ஒப்பென்சை கொடுத்து காசா பகுதி மீது தாக்குதலை மேற்கொண்டு காசா பகுதியில் இருக்கின்ற அப்பாவி பொதுமக்கள் குழந்தைகளை கொள்வதற்கும் அங்கே இனப்படுகொலை செய்வதற்கும் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே அமெரிக்கா இப்படி ஏமெல்லும் அட்டூழியங்களை செய்திருக்கிறார்கள் இப்போது காசா பகுதியில் நடக்கின்ற அட்டோழியங்களுக்கும் அமெரிக்கா தான் பின்புலமாக இருக்கிறார்கள் இப்படி இருக்கிற கவுதி கிளச்சாளர்கள் நேரடியான தொடர்புகளை அமெரிக்காவோட மேற்கொள்வார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக அவர்கள் செய்ய மாட்டார்கள் செங்கடர் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் செய்கின்ற தாக்குதலை தடுப்பதற்கும் கவுதி கிளச்சாளர்களோட எச்சரிக்கையை நேரடியாக எதிர்கொள்வதற்கும் அமெரிக்கா தலைமையில் ஆபரேஷன் புரோஸ்பரிட்டி கார்டியன் என்ற ஒன்றை உருவாக்கப் போறார்கள் என்பதை ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் சொல்லியிருந்தான் அதன்படியே அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கின்ற லைடின் அஸ்டின் அவர்கள் இன்றைய தினம் இதனை ஒப்பீசலாக அனௌன்ஸ் பண்ணி இருக்கார் இந்த ஆப்ரேஷன்ல அமெரிக்காவோட நட்பு நாடுகள் உள்ளடங்களாக நிறைய நாடுகளோட ராணுவமானது ஒன்றாக இணைந்து கூட்டு நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் இந்த ஆப்ரேஷன்ல அமெரிக்கா யுகே பிரான்ஸ் இத்தாலி கனடா நெதர்லாந்து நார்வே ஸ்பெயின் பெக்ரான் போன்ற நாடுகள் உள்ளடங்களாக இருக்கிறார்கள் இதில் பிரான்ஸ் ஆனது வரமாட்டார்கள் என்று தான் நினைச்சம் ஆனால் பிரான்ஸ் இந்த அமைப்பில் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஆனது இதற்கு எப்படி ஓகே சொன்னார்கள் என்றே தெரியல ஏனென்றால் இந்த ஸ்பெயினானது பாலிசீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் கட்டத்தை தெரிவித்திருந்தார்கள் எப்படி இருக்கையில் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு படையில வந்து ஸ்பெயினானது இணைவார்கள் என்று யாருமே எதிர்பார்க்கல ஆகவே இதில் இருந்து உலக அரசியலில் யாரையும் நம்பக்கூடாது யாருமே நல்லவர்கள் இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது இதே நேரத்தில் இந்த ஆபரேஷன் இணையும்படி யுனே அரவெம்பிரேட்டுக்கும் சவுதி அதிரபிக்கும் அமெரிக்காவானது அழைப்பை விடுத்திருந்தார்கள் ஆனால் இந்த இரண்டு நாடுகளுமே இந்த அழைப்பை நிராகரித்து இருக்கிறார்கள் இது மட்டும்தான் இதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயமாக இருக்கின்றது சரி சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரவ்வெம்பரேட்டும் இதில் கலந்து கொள்ளதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் இரண்டு காரணங்கள் தான் இருக்கு ஒன்று கவுதி கலைச்சால்கள் இந்த இரண்டு நாடுகளுக்கும் கொடுத்த எச்சரிக்கை அதாவது இந்த இரண்டு நாடுகளும் கவுதி கிளைச்செயலர்களுக்கு எதிராக ஏமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால் இந்த இரண்டு நாடுகளில் இருக்கின்ற எண்ணெய் வயல்கள் மீதும் அதாவது எண்ணெய் கடங்கள் மீதும் கப்பல்கள் மீதும் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு முழுமையாக அளிப்போம் என்று எச்சரிக்கை கொடுத்திருந்தார்கள் இரண்டாவது இந்த இரண்டு நாடுகளுமே ஹமனுக்கு எதிராக மாறி அதாவது கவுதி கிளைச்சாளர்களுக்கு எதிரான தாக்குதலை செய்தார்கள் என்றால் மொத்த அரபுலக நாடுகளுமே இந்த இரண்டு நாடுகளுக்கு எதிராக ஒன்றிணைவார்கள் ஏனென்றால் இப்போது கவுதி கிளைச்சாளர்கள் பாலசீனத்துக்கு ஆதரவாகத்தான் செய்யப்பட்டுக் கொண்டு இருக்காங்க ஆகவே இந்த இரண்டு காரணங்களால்தான் சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட் ஆனது ஹேமனுக்கு எதிராக இந்த ஆப்ரேஷன்ல கலந்து கொள்ளையில அமெரிக்கா ஆப்ரேஷன் புரோஸ்பிரிட்டிக் காரியன் என்ற பெயரில் ஹேமன் மீதோ அல்லது ஹேமன்ல இருக்கின்ற மிசைல் லான்ச்சிங் தளங்கள் மீதோ தாக்குதலை மேற்கொண்டால் அது முழு சங்கடலையுமே வாட்ஸனாக மாற்றிவிடும் இது அமெரி மற்றும் ஐரோப்பாவுக்கு இருக்கும் என்று கவுதி சொல்லியிருக்கிறார்கள் பத்து நாடுகள் ஒன்றாக இணைந்து கவுதி கிளைச்சாலைகளுக்கு எதிரான அதாவது ஏமென் எதிரான தாக்குதலை மேற்கொள்ளும் போது இருந்து ஏமனால் தப்பிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியானது உங்களுக்கு எழுப்பி இருக்கும் இப்படி இந்த பத்து நாடுகளுமே கடல் வழியாகவும் வழியாகவும் தான் ஏமனுக்கு எதிரான தாக்குதலை செய்ய முடியும் அப்படி இவர்கள் தாக்குதலை செய்ய வந்தார்கள் என்றால் கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் முழுவதுமே கடல் கனிவடிகளை போட்டு விடுவார்கள் ஆகவே அந்த கடல் கனிவடிகளை அகற்றாமல் எந்த கப்பலாலையும் செங்கடலுக்கு வர முடியாது அதே நேரத்தில் கவுதி கிளர்ச்சியாளர்கள்ட்ட பேலஸ்டிக் மிசைல் இருக்குது ஆன்டிசெட் மிசைல்கள் இருக்குது ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்கள் இருக்குது இந்த மிசைல்களை பயன்படுத்தி வான்வழியான தாக்குதலை இவர்களால் தடுக்க முடியும் ஆகவே வான்வழியான தாக்குதலை ஆண்டி ஏர்க்ராஃப்ட் மிசல்கள் மூலம் தடுக்க முடியும் கடல் வழியான தாக்குதலை தடுப்பதற்கு கடற்கனிவடிகளை கவுதி கிளச்சாளர்கள் சங்கடலில் போட்டு விடுவார்கள் இதில் கவுதி கிளைச்சியாளர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பவுர் என்ன என்று என்றால் இந்த ஏமனானது கவுதி கிளைச்சாளர்களோட கோட்டியாக இருக்கு ஆகவே இந்த பத்து நாடுகளும் கவுதி கிளைச்சாளர்களோட கோட்டியாக இருக்கின்ற சங்கடலாக இருக்கட்டும் ஏமனாக இருக்கட்டும் அங்கே போய் தான் கவுதி கிளைச்சாளர்களுக்கு எதிரான தாக்குதலை செய்ய வேண்டி இருக்கும் ஆகவே இது இந்த பத்து நாடுகளுக்கு இருக்கின்ற அட்வான்டேஜை விட கவுதி கிளைச்சாளர்களுக்கு இந்த கோட்டியானது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அமெரிக்கா அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கின்ற லாய்டின் அஸ்டின் அவர்கள் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணி இருக்கார் இதன்போது காசா பகுதியில் ராணுவ நடவடிக்கைக்கான ஒரு கால அளவை நாங்கள் வழங்கியில ஏனென்றால் இது அமெரிக்காவோட ராணுவ நடவடிக்கை கிடையாது இது இஸ்ரேலோட ராணுவ நடவடிக்கை காசா பகுதியில் இருக்கின்ற மக்களை பாதுகாப்பது மனிதாபிமான கடமைகளில் முக்கியமான ஒன்றாக இருக்கு ஆனால் இஸ்ரேலோட செல் டிஃபென்ஸுக்கான உரிமைகளை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கின்ற லாய்டின் அஸ்டின் அவர்கள் சொல்லியிருக்கார் அமெரிக்கா பால்சீன மக்களை பற்றி கவலைப்படுற மாதிரி கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்காவோட முழுமையான சப்போர்ட் அனைத்துமே இஸ்ரேலுக்கு தான் இருக்கு என்பது அனைவருக்குமே தெரியும் இதே அமெரிக்கா இஸ்ரேலோட செல் டிஃபென்ஸ் உரிமைகளுக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுக்குறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதில் எனக்கு என்ன கேள்வியானது எழுப்பி இருக்கின்றால் எது செல் டிஃபென்ஸ் கமாசன போராளிகள் தங்களுடைய நிலத்தை பாதுகாப்பதை காண்டி தாக்குதலை அது தீவிரவாதம் அதுவே இஸ்ரேலானது காசா பகுதிக்கு போய் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு எதிரான தாக்குதலை கொண்டு காசா பகுதிக்கு இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இது செல் டிஃபென்ஸ் ஆம் இதற்கு அமெரிக்கா சப்போர்ட் என்ன இதென்ன என்று எனக்கு புரியல கிஸ்புல் அமைப்பானது அதாவது இஸ்ரேலோட வடக்கு இருக்கின்ற மீது குறிவைத்து தாக்குதலை மேற்கொள்ளுகின்ற படியால் எண்பதனாயிரத்துக்கும் அதிகமான இஸ்ரேல சேர்ந்த குடிமக்கள் வடக்கு குடியேற்றங்களில் இருந்து இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு இது மட்டும் உண்மையாக இருந்தால் கிஸ்புல் அமைப்பானது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ரொம்பவே அதிகரிச்சிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும் இதனிடத்தில் கிஸ்புல் அமைப்பானது இஸ்ரேலோட இரண்டு ஐந்தோ மீது தாக்குதலை மேற்கொண்டு அதனை முழுமையாக பங்கு அளித்திருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இது அந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியல பட் இது உண்மையாக இருந்தால் இது இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட மேற்பெரும் இழப்பாக இருக்கும் ஆனால் கிஸ்புல் அமைப்பு சொல்வது உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு இந்த அயன்டோமில் நிறைய குறைபாடுகள் இருக்கின்றது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரானது ஆரம்பித்த பிறகு கமாசன போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஐயாயிரத்துக்கும் அதிகமான ராக்கெட்டை ஒரே நேரத்தில் லான்ச் பண்ணி இருந்தார்கள் இது இதனை இஸ்ரேலோட அயன்டோமால் தடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் அதிகமான ராக்கெட் ஆனது வரும்போது அயன் டோம்

பூசணிக்காய் மறைக்க பண்ணி கொண்டு இருக்காங்க மேற்குலக நாடுகள் ரஷ்யா உக்ரைனுக்கு நிறைய கொடூரங்களை செய்தார்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த கொடூரங்களை விட பல நூறு மடங்கு அதிகமான கொடூரங்களை இஸ்ரேல் இஸ்ரேலானது காசா பகுதியில் இருக்கின்ற மக்களை கொள்ளவோ அவர்கள் மீது சித்திரவதை செய்யவோ இல்லை என்று சொல்லி அமெரிக்கா தரப்பில் இருந்து இஸ்ரேல் நல்லவர்கள் இஸ்ரேல் எந்த தவறுகளையும் செய்யல தான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் இருக்கிறோம் என்ற ஒரு விம்பத்தை உருவாக்க

இதே நேரத்தில் இன்றைய தினம் ஜி நாடுகளோட சென்ட்ரல் பேங்கினுடைய தலைவர்களுக்கு இடையில ஜப்பானோட பிரதமர் தலைமையில் இன்றைய தினம் ஒன்லைன் மீட்டிங் ஆனது இடம்பெற போதென்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு இதுல உக்ரைனுக்கு எப்படி தொடர்ந்து உதவியலை செய்வது என்பது பற்றியும் பேச போறார்கள் ஆகவே உக்ரைனை கைவிட்டு விடக்கூடாது உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை செய்து இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனை வெற்றி பெற வைக்கணும் என்றது காண்டி ஜப்பான் மேற்குலக நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த தெளிவாக தெரிகின்றது ஆனால் இதில் இவர்களுக்கு வெற்றியான கிடைச்சதா என்று கேட்டால் அதோடு சந்தேகமாகத்தான் இருக்கு இவர்களுக்கு முழுமையான வெற்றியானது இப்பவரையுமே கிடைக்கல தொடர்ந்து தோல்விதான் இப்பட்டு கொண்டிருக்கின்றது